ராமன் சீதா சீரியல் ஜனவரி 10 நாளைக்கான எபிசோடுக்கான ரிவ்யூ தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். எபிசோடை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்களுடைய ஆதரவை இந்த சேனலுக்கு கொஞ்சம் தாங்க. எபிசோட் எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா, நம்ம சேதுபதி கேட்குறாரு, இந்த மையை வச்சது யார் அப்படின்னு. அதுக்கு அந்த மந்திரவாதி சொல்கிறாரு, இங்கே பாருங்கள், அந்த மையை வச்சது யாருன்னு கண்டுபிடிக்க முடியாது, ஆனால் இந்த மையால் தான் அந்த அர்ச்சனாவுக்கு இப்படி ஆகிருச்சுக்கு அப்படின்னு. அப்போ மகா கேட்குறாங்க, இங்கே பாருங்கள், சாமியார் பேசும் பொழுது நீங்கள் இடையில் பேசக்கூடாது அப்படின்னு. சேதுபதி கேட்குறாரு, இல்லை அந்த மையை வச்சுறது யாருதுன்னு கண்டுபிடிக்கணும்ல அப்படின்னு. அந்த நேரம் பார்த்து திடீர்னு டே அப்படின்னு சத்தம் கேட்குது. திரும்பி பார்த்தா நம்ம சீதா வந்து காலியாக வந்துக்கிட்டு இருக்காங்க. இதை பார்த்துட்டு எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க. அப்போ சீதா நேராக அந்த சாமியார்கிட்ட வந்துட்டு, டே யார் ராணி, இங்கே பாரு அந்த மைய பச்சது யாருன்னு இப்போ சொல்லிட்டு போறியா இல்லையா அப்படின்னு சொல்ல. அப்போ சாமியார் நேராக மகாவை பார்க்குறாங்க. அப்போ மகா தலையாடுறாங்க, சொல்ல வேணாம் அப்படின்னு. அப்போ அந்த சாமியார் சொல்கிறாரு, ஏ என் வயசு எத்தனை தெரியுமா, 160. என்கிட்டயே வந்து நீ குரல் உயர்த்தி பேசுறியா, ஏதாவது பேசுன அவ்வளோதான், என் மந்திரத்தால் உன்னையே கட்டி போட்டுருவேன் அப்படின்னு. அதுக்கு சீதா சொல்கிறாங்க, என்ன மந்திரத்தால் இந்த முத்தாள மாவையே கட்டி போடுவியா, உனக்கு இருக்குடா அப்படின்னு சொல்லிட்டு அவர் கையில் வச்சிருக்க அந்த தண்டாயுதத்தை எடுத்து அதுக்குள்ளே உள்ள கத்தி எடுக்க டக்குன்னு அந்த பூசாரி பயந்து அந்த இடத்துலேருந்து ஓடுறாரு. அப்போ நம்ம சீதா சொல்கிறாங்க, ஓடுடா ஓடு அப்படின்னு. அதுக்கப்புறமா சீதா மயக்கமிட்டு கீழே விழுகிறாங்க. அப்போ சீதாவை ரூமுக்கு தூக்கிட்டு போய் படுக்க வைக்கிறாங்க. அப்போ நம்ம துரை ஓடி வந்து சீதாவை கலப்புறாரு. சீதா மயக்கத்தில் இருக்காங்க. அப்போ நம்ம துரை கேட்குறாரு, ஐயோ சீதாவுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு. அப்போ சீதா சிரிச்சுக்கிட்டே டக்குன்னு கிளம்பி உட்காடுறாங்க. இதை பார்த்துட்டு துரை கேட்குறாரு, சீதா என்னம்மா இது அப்படின்னு. அதுக்கு சீதா சொல்கிறாங்க, காளி என்னை கோச்சிக்க மாட்டாங்க, இந்த மாதிரி ஆட்களை இப்படி தான் பண்ணணும் அப்படின்னு. இதை கேட்டுட்டு துரை சொல்கிறாரு, நீ செம்மையான நடிகைடி அப்படின்னு. அதுக்கப்புறமா அந்த அர்ச்சனா வந்து பழைய நிலைமைக்கு வராங்க. அப்போ அர்ச்சனா ரெண்டு கையிலையும் கயிறு இருக்கிறத பார்த்துட்டு, எதுக்காக நீ கட்டி போட்டிருக்கீங்க அப்படின்னு கேட்க. அப்போ அர்ச்சனா சொல்கிறாங்க, ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு அர்ச்சனா கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும், எல்லாருமே வெளியில் போங்க அப்படின்னு எல்லாரையுமே வெளியில் அனுப்பிட்டு நம்ம மகா சொல்கிறாங்க அர்ச்சனா கிட்டே, இங்கே பாரு நான் ஒரு மையை கொண்டு வந்தேன்னு, அந்த சீதாவை என் கைக்குள்ளே போட்டுக்கிறதுக்காக, ஆனால் அந்த மையை போய் நீ போட்டுக்கிட்ட, அந்த மையவும் கையில் எப்படி வந்துச்சு அப்படின்னு. அதுக்கு அர்ச்சனா சொல்கிறாங்க, அந்த மையக்கு ஆசைப்பட்டு நான் தான் திருடினேன் அப்படின்னு. இதை கேட்டுட்டு மகா சொல்கிறாங்க, இங்கே பாருக்கா இதுக்கப்புறம் ஏதாவது பண்ணினேன் என்கிட்ட சொல்லிட்டு பண்ணுக்கா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துலேருந்து போகிறாங்க. அப்போ அர்ச்சனை யோசிக்கிறாங்க, அடி பாவி, குறைச்ச நேரத்தில் எனக்கு ஆப்பு வச்சுட்டியே, உங்ககிட்ட கொஞ்சம் உஷாராக தான் இருக்கணும் அப்படின்னு நம்ம அர்ச்சனா யோசிக்கிறாங்க. அதே நேரத்தில் ராஜசேகர் வராரு. சரியான கோபத்தில் வந்துட்டு நேராக சீதாவை பார்த்து, இங்கே பாருமா பொட்டி பீடிக்கை எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு கிளம்பு, இங்கே இருந்து என்ன கண்டிப்பாக யாராவது ஒன்றையும் கொலை பண்ணிடுவாங்க அப்படின்னு ராஜசேகர் சொல்கிறாரு.